வணக்கம் மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துவிதியை திதியில் நிலவானது மிகவும் அழகாகவும் பிரகாசமானதாகவும் தெரியும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே தோன்றும் பிறையாகும் இந்த மூன்றாம் பிறையை பார்க்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் மூன்றாம் பிறை என்பது தெய்வீக அம்சம் பொருந்தியது ஆகவே இந்த பிறையை கண்டு வணங்குவது ஆயுளை விருத்தியடைய செய்யும் செல்வங்களை சேர்க்கும் பிரம்மஹஸ்தி தோஷம் போன்ற தோஷங்களை நீக்கிடும் இந்நாளில் சந்திர பகவானுக்கு சந்தனம் அல்லது வெண்ணிறத்திலான ஆடை சாற்றை வெள்ளை நிற அலரி பூக்களால் அர்ச்சனை செய்து அரிசி பால் சர்க்கரை சேர்த்து செய்த பாயாசத்தை சந்திரபகவானுக்கு நைவேத்தியம் செய்து மற்றவருக்கும் தானமாக வழங்கலாம் மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறையை தான் சிவன் தன் முடி மீது அணிந்திருக்கிறார் மூன்றாம் பிறையை பார்த்தால் மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கிடும் அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வரும் சந்திரனை அதாவது மூன்றாம் பிறையை பார்த்தால் ஆயுள் கூடும் என்பதும் நம்பிக்கை ஒருமுறை தட்சனின் சாபத்தால் தனது பதினாறு கலைகளையும் இழந்தான் சந்திரன் தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்தார் தட்சனின் சாபத்தால் உருவம் சந்திர பகவானின் தேகநிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தனர் அவரின் இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியர் அந்த நட்சத்திர மனைவியர்கள் உடனே தங்களின் தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோச்சனம் அளிக்கும்படி வேண்டி கேட்டுக்கொண்டனர் தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனது பொண்ணியம் அனைத்தும் குறைந்துவிட்டது என்றும் தன்னால் சாப விமோச்சனம் அளிக்க முடியாது என்றும் கூறிவிட்டார் இறுதியில் இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்த தவம் புரிந்தனர் சந்திரனின் தவத்தை மிச்சிய சிவபெருமன் தன் தலைமுடியில் மூன்றாம் பிறையாக அமரும் பெறு பெற்றார் சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனையும் அடைய முடியும் என்னும் கருத்தை வலியுறுத்துகின்றது இந்த பிறை சந்திரன் அமாவாசையை அடுத்து வரும் நாட்களில் வளர்ப்பறையாக உருவெடுக்கிறான் இந்த நாளை சந்திர தரிசனம் என்று அழைக்கிறார்கள் வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும் சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார் எனவே மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல சாட்சாத் பரமேஸ்வரனின் ஒரு பகுதியை நாம் தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுகின்றோம் இந்த மூன்றாம் பிறை சந்திரனை நாம் வானத்தில் சற்று சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்து தரிசிக்கும்படியாகத்தான் இருக்கும் மெல்லிய தங்க கம்பியில் செய்த மோதிரம் போல அழகாக வளைவாக காட்சி தரும் அவ்வகையில் இன்று சந்திர தரிசனத்திற்குண்டான நேரமாக இந்திய நேரப்படி மாலை ஐந்து ஐம்பத்து ஐந்து முதல் ஆறு முப்பத்து மூன்று வரை ஆகும் இவ்வேளையில் ஸ்ரீ சந்திர எனவக அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி என்ற மந்திரத்தை இடைவிடாமல் ஜபித்து வந்தால் மனம் அமைதி அடையும் அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம் ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஆயிரம் மூன்றாம் பிறை பார்த்தால் முக்தி என சொல்லப்படுகிறது இந்த நாட்களில் வளர்பிறை ஆரம்பித்து முதன் முதலில் சந்திரன் தோன்றுவதால் இந்நாட்களில் விரதம் இருந்து மாலை சூரியன் அஸ்தமனம் அடையும் போது சந்திரோதயத்தை மேற்கு கீழ்வானில் தரிசனம் செய்வோருக்கு அந்த நாள் தொடங்கி அந்த மாதம் முடிய நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சுபீட்சம் பெறுவார்கள் தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் இன்று பிளவ வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் ஆங்கிலம் நான்கு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை இன்று துவிதியை திதி இரவு எட்டு நாற்பத்தி இரண்டு வரை பின் திருதியை திதி இன்று உத்ராட நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு ஒன்று வரை பின் திருவோணம் நட்சத்திரம் இன்று மரண யோகம் காலை ஆறு முப்பது வரை பின் சித்த யோகம் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்து ஒன்று இன்று மிருகசிரிஷம் மற்றும் திருவாதுரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மற்றும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை மூன்று முதல் நான்கு முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு சூலம் பரிகாரம் பால் சிறப்பு இன்று இன்று திருவோணம் சந்திர தரிசனம் செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ முருக பெருமான் நவகிரக அங்காரகன் அம்பால் நேர துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இன்றைய ராசி பலன் முதலாவதாக மீசராசிக்காரர்கள் வாகன வகையில் ஆதாயம் உண்டு தனவரவு இருக்கும் இன்று பண விஷயத்தில் கவனம் தேவை வரவு இருக்கும் அதேபோல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களால் முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இவ்வளவு நாளாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று சுமூகமாகவே நடைபெறும் இதற்கு காரணம் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து நல்ல ஆதரவான பதில் உங்களுக்கு வரும் உங்களிடம் திருப்தி காணப்படும் மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் நல்ல வியாபார வாய்ப்புகள் இன்று நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த திட்டங்களின் சாத்தியங்களை ஆய்வு செய்த பிறகே வாக்குறுதி கொடுங்கள் குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் நான்காவதாக கடகராசிக்காரர்கள் பிரச்சனைகளுக்கு வழிகளை கண்டுபிடிப்பீர்கள் தீர்வு அடைந்து நிம்மதி கொள்வீர்கள் இதனால் உங்களின் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று அதிகரிக்கும் ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இன்று புகழ் கிடைக்கும் என்று உங்கள் திறமை மற்றவர்களால் அறியப்படும் உங்களின் திறமையை பார்த்து உங்களை சுற்றியுள்ளவர்கள் பாராட்டும் நாளாக இன்றைய நாள் அமையவுள்ளது வேலைகளில் கவனம் செலுத்துங்கள் முழு திறனை பயன்படுத்தி செய்யும் உங்கள் காரியங்கள் யாவும் உங்களுக்கு நற்பெயரை கொண்டுவரும் புத்தர சில விஷயங்களில் பிடிவாதம் கொள்வர் கண்ணீர் ரசிகாரர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் ஒரு சிலர் குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்ற நேரத்தை செலவு செய்வீர்கள் இதனால் உங்களின் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அல்லது புதிய பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு இன்று உள்ளது நினைத்ததை முடிக்கும் நாள் இன்று ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று ஓய்வு கிடைக்கும் இன்று வேலை பலு குறையும் மன நிம்மதி கிடைக்கும் உடல் நலனில் அதிக கவனம் தேவை இதனால் வரை இருந்து வந்த உடல் உபாதைகள் இன்று தீர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது உணவு விஷயத்திலும் கவனம் தேவை பண வரவு திருப்திகரமானது போல இருக்கும் எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இன்று உங்களுக்கு வரப்போகிறது இந்த வேலையை செய்தே ஆக வேண்டிய நிர்பந்தமும் உங்களுக்கு ஏற்படலாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்து முடிப்பதால் உங்களுக்கு ஏதேனும் பாதகம் ஏற்படுகிறதா என்று ஆராய்ந்து ஒரு வேலையை தொடங்குவது நல்லது ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் இதனால் வேலையிடத்தில் நல்ல பாராட்டை பெறுவீர்கள் பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் வியாபாரம் வளர்ச்சியடையும் நாளாக இன்று இருக்கும் உங்கள் வியாபாரத்திற்காக இன்று தீட்டும் திட்டங்கள் யாவும் நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்கிறது வேலை செய்பவர்களும் உங்களின் பேச்சு திறனால் வேலையிடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்திடும் அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமையப்போகிறது மீன ராசிக்காரர்கள் இன்று உறவினர்களின் மூலம் உதவி கிடைக்கும் நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும் நீண்ட நாள் யோசித்த விஷயமாக இருக்கலாம் அல்லது இன்று செய்யலாம் என்ற திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம் இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள் சரி வியூவர்ஸ் உங்களுக்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுத்து எதிர்நோக்கும் வேதனைகளை ஜெயித்து பாருங்கள் அதுவே ஒரு சாதனையாகும் தொடர்ந்து நன்றி வணக்கம் மார்கழி மாதத்தில் வரும் அற்புதமான அமாவாசை ரச்சன வீவர் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனவரி இரண்டு இன்றைய நாளில் அமாவாசையும் அனுமன் ஜெயந்தியும் சேர்ந்தே வருவதால் இது ஒரு அற்புதமான நாளாகவே கருதப்படுகிறது இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய